நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் போட்டியிட பசுமாட்டுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக வேட்பாளர்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வது தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய இரண்டு நகராட்சிகள் மற்றும் தரங்கம்பாடி குத்தாலம் மணல்வீடு வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய நான்கு பேரூராட்சிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை அந்தந்த பகுதியில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை நகராட்சியில் இன்று பாஜக சார்பில் 7வது வார்டுகளுக்கான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் சின்னக்கடை வீதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் கோ பூஜை செய்து பின்னர் பசுமாட்டுடன் பாஜக வேட்பாளர்கள் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.